السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، أما بعد. ألوت أرلالن نهر الله أنبديون إلا ملا الله بيريكون أرمب سيهرين. அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், முஸ்லிமான உம்மினான ஆண்கள், பெண்கள், நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித மக்கா நகரில் மஸ்ஜிதுல் ஹராமில் நடைபெற்ற ஜும்மாவுடைய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பை உங்களுக்கு வழங்கலாமென ஆசைப்படுகிறேன். இன்றைய அந்த ஜும்மாவுடைய உரையை மஸ்ஜிதுல் ஹராமுடைய ஹதீப்களில் ஒருவரான ஷேக் ஃபைசல் கஸ்ஸாவி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியையும் அதேபோன்று எல்லா படைப்பினங்களையும் உயிரினங்களையும் படைத்து நல்ல முறையிலே ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் அந்த அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிறது. அவன்தான் அனைத்து படைப்பினங்களுக்கும் சொந்தக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு படைப்பு உயிரினங்களையும் படைத்து அவன் அதற்கு ரிஸ்க் வழங்கி கொண்டிருக்கிறான். அதேபோன்று ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒரு அஜல், ஒரு தவணையை வைத்திருக்கிறான். அந்த உயிரினங்களுடைய படைப்புகளுடைய தவணை வந்துவிட்டால் அது மரணித்துவிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகத்திலே அல்லாஹு தஆலா அனைத்துக்கும் ரிஸ்க்கு வழங்கி கொண்டிருக்கிறான். அதேபோன்று உலகத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல நிகழ்வுகளையும் பல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். இதன் மூலமாக மனிதன் படிப்பினை பெற வேண்டும். உலகத்திலே பல மாற்றங்களும் பல நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுதோ மாற்றங்களை பார்க்கும் பொழுதோ மனிதன் இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வானங்கள் பூமி இதனுடைய அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தாலா அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவனாக சக்தியுடையவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா தன்னுடைய படைப்புகளிலிருந்து தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாவினால் படைக்கப்பட்ட படைப்புகள் தான் எப்பொழுதும் அல்லாவின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ய ஐயுஹன்னாஸ் அந்துமுல் ஃபுகரா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்களே நீங்கள் தான் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இலல்லாஹி, அல்லாவின் பக்கம் எப்பொழுதும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். வல்லாஹு ஹுவல் கனி, அல்லாஹு தஆலா அவன் தேவையற்றவனாக இருக்கிறான்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதும் அவன் அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் உறுதியாக நம்ப வேண்டும். என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹூ தாலா தேவையற்றவனாக இருக்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ல அம்லிகு லினஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரன் இல்லா மா ஷா அல்லாஹு. அதாவது அல்லாஹூ தாலா எதையெல்லாம் நாடு இருக்கிறானோ அதை தவிர எந்தொரு பிரயோசனத்தையும் எந்தொரு தீங்கையும் அதாவது ஏற்படுத்துவதற்கு நான் சக்தி பெற மாட்டேன், எனக்கு அதற்கு சக்தி கிடையாது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகத்திலே ஒரு நன்மை ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நாடியதுதான் அது நன்மைகளாக ஏற்படும். அதேபோல் உலகத்திலே ஒரு தீங்கு ஏற்படும் என்று சொன்னால், ஒரு சோதனை ஏற்படும் என்று சொன்னால், ஒரு கெடுதி இடம்பெறும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அது ஏற்படுகிறது, இடம்பெறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று பார்க்கிறோம், அதாவது உலகில் எல்லா நாடுகளிலும் அனைத்து மக்களினாலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இன்று உலகிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனை. கொரோனா என்று செல்லக்கூடிய அந்த தொற்றின் மூலமாக, அந்த நோயின் மூலமாக இன்று மனிதர்கள் பல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பல நூற்றுக்கணக்கான நாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொற்றின் மூலமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது இது போன்ற சோதனைகளின் பொழுதோ இது போன்ற நிகழ்வுகளின் பொழுதோ மனிதன் அவன் படிப்பினை பெற வேண்டும், அவன் அல்லாஹ்வுடைய ஆற்றலை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோன்று மனிதன் அவனுடைய பலவீனத்தையும் அவனுடைய இயலாமையும் அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய ஹிக்மத்தின் மூலமாக, அவனுடைய ஞானத்தின் மூலமாக, அதேபோன்று அவனுடைய விதியின் மூலமாக அவன் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தை, அதாவது சோதனை நடைபெறக்கூடிய சோதனையுள்ள ஒரு இடமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த உலகம் அல்லாவினால் அழிக்கப்படும் வரைக்கும் இந்த உலகத்திலே பல சோதனைகள் இடம்பெறும். அல்லாஹு தாலா பல சோதனைகளை இறக்கி கொண்டிருப்பான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலத்திலும் இப்படியான சோதனைகளை இறக்குவதற்குரிய காரணம் என்று சொன்னால், மனிதன் இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும், அதேபோன்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை மனிதன் விளங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று நாங்கள் பார்க்கிறோம், இந்த கொரோனா என்று செல்லக்கூடிய வைரஸின் மூலமாக, இந்த நோயின் மூலமாக முழு உலக நாடுகளும் முழு உலக மக்களும் பீதியுடனும் பயத்துடன் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய நாட்டுக்கு இது ஏற்பட்டு விடுமோ, நம்முடைய எல்லா மக்களும் இதனால் பாதிப்படைந்து விடுவார்களோ, எல்லா மக்களுக்கும் இந்த தொற்று பரவிடுமோ என்று பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹூ தாலா இது போன்ற சோதனையை, நோயை ஏன் தருகிறான் என்று சொன்னால், நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹூ தாலா முழு உலக மக்களுக்கும் தன்னுடைய அடியார்களுக்கு அதாவது ஆஃபியத், அவன் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்துடைய அந்த அருளை மக்களுக்கு நினைவூட்டுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று உலக மக்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலாவுடைய, அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள்களை நாங்கள்
நியமத்துகளை நாங்கள் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் எண்ணி பார்க்க முடியாது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவது போன்று அல்லாஹு தாலா கேட்கிறான், அதாவது நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகளை அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் கணக்கிட முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஆஃபியத் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அளப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. அதுவும் மூமீன்கள், அல்லாவை நம்பியிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இதன் மூலமாக அதிகமாக படிப்பினை பெறுவார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு இஸ்லாம், ஈமான், யகீன் கிடைத்ததன் பின்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அளப்பெரிய நியமத் ஆரோக்கியமாக கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா இது போன்ற நோயின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு தான் வழங்கிய அந்த ஆரோக்கியத்துடைய நியமத்தை நினைவூட்டுகிறான். அதே போன்று வைகாதலில் காஃபிலின், மனிதர்கள் படைத்த ரப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த பிரகாரம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை இதன் மூலமாக விழிப்பூட்டுகிறான். அவர்கள் மறந்து வாழக்கூடியவர்களே அல்லாஹு தாலா இது போன்ற சோதனையின் மூலமாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறான். அதேபோடு வமௌஈதத்தில் ஆலமீன், அகிலத்து அதாவது உலகத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் இதிலே படிப்பினை இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், மின் ஃபவா இதில் வபா இவத்தவாயின், உலகத்திலே அல்லாவினால் அதாவது ஏற்படக்கூடிய இது போன்ற நோய்கள், தொற்று நோய்கள், அதே போன்று ஏனைய நோய்களின் மூலமாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான படிப்பினைகள் தான் மனிதன் அதாவது பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் தக்சீருல் அமல். மனிதன் தன்னுடைய ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும். மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் நினைக்கிறான் அதாவது உலகம்தான் என்னுடைய வாழ்க்கை, எனக்கு மரணம் இல்லை என்ற ஒரு எண்ணத்துடன் அதுபோன்றும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கைதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இது போன்ற சோதனைகள் ஏற்படும் பொழுதோ அவன் படிப்பினை பெற வேண்டும். அதே போன்று வத்தஹசீனுல் அமல், தன்னுடைய அமல்களை அவன் அழகாக்கி கொள்ள வேண்டும், அவன் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த உலக வாழ்க்கையை மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்கு அதாவது தயார்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே யாரெல்லாம் படிப்பினை பெறுவார்களோ அவர்கள் தங்களுடைய அமல்களை அழகாக்கி கொள்வார்கள். வல் யக்தது மினல் கஃபலா, யாரெல்லாம் மறந்து வாழ்வார்களோ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தீனை மறந்து வாழக்கூடியவர்கள் விழிப்படைவார்கள். அவர்கள் தங்களை சீர்படுத்திக் கொள்வார்கள். அதே போன்று வத்தஸவ்வுதுல் ரிஹ்லா, மனிதன் இது போன்ற சோதனைகள் வரும் பொழுதோ நோய்கள் வரும் பொழுதோ அவன் படிப்பினை பெற்று அந்த நிரந்தரமான மறுமை வாழ்விற்காக வேண்டி அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்வான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுதோ அல்லாஹு தாலா இது போன்ற சோதனைகளை இந்த உலகத்திற்கு இறக்குவதற்கு மனிதர்களுக்கு வழங்குவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்கிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை இந்த உலகத்துக்கு இறக்கி கொண்டிருக்கிறோம். நாம் அத்தாட்சிகளை இறக்குவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் இல்லா தஹ்வீஃபா, நாம் அடியார்களை உலகவாழ் மக்களை இதன் மூலமாக நாங்கள் பயமுறுத்துகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதனுக்கு இது போன்ற சோதனைகள் ஏற்படும் பொழுதோ அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும் பொழுதோ மனிதன் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மின் தமாமி நியமத்தில்லாஹி அலா இபாதிஹில் முஃமினீன், குறிப்பாக மூமீன்கள், அல்லாவை நம்பியிருக்கக்கூடியவர்கள், மறுமை நாளை நம்பியிருக்கக்கூடியவர்கள்,
அதாவது மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, சுவர்க்கம் நரகத்தை நம்பியிருக்கக்கூடிய மோமீன்கள் அவர்களுக்கு அல்லாஹூத்தாலா வழங்கிய பூரணமான நியமத்தை என்று சொன்னால், ஐயுன்சில பிஹிம் மின ஷித்தத்தி வத்ர், அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு கஷ்டங்களை சோதனைகளை இறக்குகிறான் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதின் பக்கம் அவர்கள் திரும்ப வேண்டும். அல்லாஹூத்தாலா சோதனைகளை இறக்குகிறான், கஷ்டங்களை இறக்குகிறான், நோய் நம்பலங்களை வழங்குகிறான் என்று சொன்னால், இதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதின் பக்கம் அவர்கள் திரும்ப வேண்டும். இது மூமீன்களுக்கு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹூத்தாலா தன்னுடைய அருளை இதன் மூலமாக பூர்ணமாக்குகிறான். அதேபோன்று மூமீன்கள் வயதூனஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் தூய்மையான உள்ளத்துடன் உளப்பூர்வமாக அவர்கள் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். வயர்ஜூனஹு லா யர்ஜூன அஹதன் சிவாஹு, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவர்கள் ஆதரவு வைக்கக்கூடாது. அதாவது இந்த சோதனைகளை, இந்த நோய்களை எந்த ரப்புல் ஆலமீன் இறைவன் இறக்கினானோ அந்த இறைவன் தான் இந்த சோதனைகளை நீக்க வேண்டும். இவ்வாறு மூமின்கள் ஆதரவு வைப்பார்கள். அதேபோன்று வதத்தஅல்லகு குலூபுஹும் பிஹி லா பிகைரிஹி, எப்பொழுதும் மூமின்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பாக இருக்கும், அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடன் தொடர்பாக இருக்கும். அதே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஃபயஹ்சுரு லஹும் மின தவக்குலி அலைஹி, இதுபோன்ற சோதனைகள் வரும்பொழுது மோமீன்கள் அவருடைய தவக்குள் அதிகரிக்கும், தங்களுடைய காரியங்களை அவர்கள் அல்லாவின் பக்கம் பொறுப்பு சாட்டுவார்கள், அதேபோன்று அல்லாவின் பக்கம் அவர்கள் மீறுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதேபோன்றும் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா, அதாவது உலகத்திலே அவன் சோதனைகளின் மூலமாக கஷ்டங்களின் மூலமாக மனிதர்களை சோதிக்கவில்லை என்று சொன்னால், மனிதர்களுக்கு சோதனையை வழங்கவில்லை என்று சொன்னால், மனிதன் அதிகமாக பாவத்தின் பக்கம் சென்று கொண்டிருப்பான், எப்பொழுதும் அல்லாஹ்வை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொல்கிறார்கள். மனிதனுக்கு சோதனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நினைவு வருகிறது, அவன் தன்னுடைய பாவங்களை குறைத்து கொள்வான். அதேபோல மூமின்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இவ்வாறான சோதனைகளை இறக்குகிறான் என்று சொன்னால், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், படிப்பினை பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மறதில் இருந்தவர்கள், பாவத்தில் இருந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மோமின்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இஸ்திகபார் செய்துவிட்டு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு, அவருடைய பாவங்களை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடுவார்கள். இவர்கள் படிப்பினை பெறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய இந்த சோதனைகளின் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்கள். இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், படிப்பினை பெறாதவர்கள். அவர்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பெருமை அடித்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இறை நிராகரிப்பிலும், அதேபோன்று இணை வைப்பிலும், பாவங்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் படிப்பினை பெறமாட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல, அதாவது சமுதாயங்களுக்கு வழங்கப்பட்ட அல்லாஹூத்தாலா இறக்கிய சோதனைகளை நமக்கு படிப்பினையாக சொல்கிறான். நாம் சூரத்து யூசுஃபை பார்க்கும் பொழுது அல்லாஹூத்தாலா சொல்கிறான், வக்க ஐயி மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன், வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கிறது, அல்லாஹூத்தாலா இறக்கிய எத்தனையோ அத்தாட்சி இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் யமுர்ரூன அலைஹா, மனிதன் அந்த அத்தாட்சிகளை பார்த்து நடந்து கொண்டிருக்கிறான்.
அதை பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறான். வஹும் அன்ஹா முரிதூன், ஆனால் புறக்கணித்தவர்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் படிப்பினை பெறுவதில்லை என்று அல்லாஹூ தலா சொல்கிறான். அதேபோன்று வலக்கது அரசல்னா இலா உமமின் கபலிக், அல்லாஹூ தலா சொல்கிறான், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்த சமுதாயங்களுக்கு நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். அவர்கள் அவர்களுடைய கவுங்களுக்கு அவர்களுடைய சமுதாயங்களுக்கு அல்லாஹ்வுடைய செய்தியை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த கூட்டம் அந்த தூதர்களுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுத்தலா சொல்கிறான், நாங்கள் அவர்களை வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் பல சோதனைகளை கொண்டு நாங்கள் அவர்களை பிடித்து கொண்டோம், அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ்வுத்தலா சொல்கிறான். எதற்காக வேண்டி? லஅல்லஹும் யததர்ரவுன், அவர்கள் பணிந்து வருவதற்காக வேண்டி. அவர்கள் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் பணிந்து வருவதற்காக வேண்டி நாங்கள் அவர்களை வறுமை நோயை கொண்டு பிடித்தோம் என்று சொல்கிறான். ஃபலவுலா இது ஜா அஹும் ப சுனா, அல்லாஹுத்தலா சொல்கிறான், எங்களுடைய வேதனை எங்களுடைய அந்த பிடி அவர்களை வந்த பொழுது தவறவு, அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா, அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹுத்தலா கேட்கிறான். வலாக்கின் கசத் குலூபுகும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டன. வசையன் அலஹுமு ஷைத்தான் மாகானு யஅமலூன், அவர்கள் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தார்களோ இணை நிராகரிப்பிலும் இணை வைப்பிலும் அதேபோன்று பெரும் பாவங்களிலும் அல்லாஹூத்தலா தடுத்த ஹராமான விடயங்களில் எதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அதை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டினான். எனவே அவர்கள் பணிந்து வரவில்லை, அவர்கள் செய்த பாவங்களை அவர்கள் விடவில்லை, அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீளவில்லை, தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இதன் மூலமாக பல சமுதாயங்கள் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சூரத் தௌபாவில் அல்லாஹுத்தலா சொல்கிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபி குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைன், அவர்கள் காணவில்லையா, அவர்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவைகள் சோதிக்கப்படுகிறார்கள், ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை இரண்டு தடவைகள் சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் சும்மலாய தூபூன், அவர்கள் எல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பது கிடையாது, அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை விடுவதில்லை. சோதனைகள் ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் பாவங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை விடுவதில்லை, அல்லாவின் பக்கம் மீளுவதில்லை, அல்லாவிடத்திலே தௌபா செய்வதில்லை. வலாஹும் யதக்கரூன், அல்லாஹுத்தலா சொல்கிறான், அவர்கள் அல்லாவிடத்திலே தௌபா செய்வதும் கிடையாது. அதேபோன்று அவர்கள் இவ்வாறான சோதனைகள் இறங்கும் பொழுது அவர்கள் படிப்பினை பெறுவதும் இல்லை என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், அதாவது முழு உலக மக்களும் அல்லாஹ்வுடைய அருள் நேமத், அந்த ஆரோக்கியத்துடைய நேமத்துடைய பெருமதியை உணர்கிறார்கள். ஆரோக்கியம் என்பது எந்தளவு அளப்பரிய நேமத் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நாம் இது போன்ற அதாவது நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி வைத்தியர்கள், அதேபோன்று சுகாதார அதிகாரிகள், அதேபோன்று அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன வழிகாட்டல்களை நமக்கு சொல்கிறார்களோ நம்மை தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் அதை பேணி நடக்க வேண்டும், நாம் அதை பேணி நடக்க வேண்டும். மார்க்கம் நமக்கு இதை வலியுறுத்துகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாவின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து அல்லாவிடத்திலே அதிகமாக துவா செய்தவர்களாக நாம் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் நம்மால் முடிந்த அனைத்து தற்பாதுகாப்பு முறையை நாங்கள் அதில் பேணிக்கொள்ள வேண்டும். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, அனைத்துக்கு மேலால் நாம் அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும், அல்லாவை நெருங்க வேண்டும்.
நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பாவத்தை விட்டு நாங்கள் முழுமையாக தூரமாகிவிட வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை விட்டுவிட வேண்டும். அல்லாவிடத்திலே நாங்கள் அதிகமாக இஸ்திகபார் தௌபா செய்ய வேண்டும். நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி, நாம் செய்த குறைவுகளுக்காக வேண்டி, அதேபோன்று நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கிய கடமையை நாங்கள் பொடுபோக்கி செய்திருப்போம். அதற்காக நாங்கள் அல்லாவிடத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அதேபோல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது அதிகமாக பாவங்கள் செய்திருப்போம். எனவே அந்த பாவங்களை முழுமையாக நாங்கள் விட்டுவிட்டு அல்லாவிடத்திலே நாங்கள் செய்த பாவங்களுக்காகவே அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். அதேபோன்று அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாவை நினைவு கூறுவது மூலமாகத்தான், அல்லாவுடைய திக்ரி மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. எனவே நாங்கள் அல்லாவை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இப்படிப்பட்ட இந்த நோயுள்ள காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காலை மாலையிலே நாம் ஓதி வரக்கூடிய பேணி ஓதி வரக்கூடிய பல அதுக்கார்களை பல திக்ர்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த திக்ர்களே ஆதாரபூர்வமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த அந்த திக்ர்களை நாங்கள் ஓதி வர வேண்டும். அதேபோன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதிகமாக நாம் நமக்கு முடிந்த அளவு நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அதேபோன்று துன்பங்களிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நாங்கள் இது போன்ற இந்த சூழ்நிலையில் கவனிக்கக்கூடிய முக்கியமான இன்னும் ஒரு விஷயம்தான் இன்று நாம் பார்க்கிறோம். சமூக வலைதளங்களில் அதிகமான போலியான வதந்தியான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது. ஒன்று, அதாவது நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பேய் நடந்தால் என்று சுகாதார பல செய்திகள், போலியான வதந்தியான செய்திகள் இன்று சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது போன்ற போலியான வதந்தியான செய்திகளுக்கு பின்னால் நாங்கள் சென்றுவிடக்கூடாது. நாம் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நம்முடைய அரசாங்கம், சுகாதார அமைச்சு, அதேபோன்று நம்பிக்கையான வைத்தியர்கள் என்னென்ன வழிகாட்டல்களை சொல்கிறார்களோ அந்த வழிகாட்டல்களை நம்பகமான அந்த இடத்திலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டும். அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். போலியான வதந்தியான செய்திகளை நாங்கள் நம்பிவிடக்கூடாது. அதேபோன்று இன்று நாங்கள் பார்க்கிறோம், மார்க்கத்தின் பெயரால் பல வதந்தியான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்ன விஷயங்களை செய்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இன்னும் அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகள் இன்று சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. சில சகோதரர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு மார்க்கம் அனைத்துக்கும் வழிகாட்டிருக்கிறது. அல்லாஹுவுக்கு சுபஹானஹு வத்தஆலா நமக்கு வழிகாட்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சோதனையான காலங்களில் நாம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். எனவே மார்க்கம் நமக்கு சொன்ன விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான், நமக்கு முடிந்தளவு அடுத்த மனிதர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிஸ்ததா அமின்கும் ஐயன் ஃபஅஹு ஃபல்யஃபல், உங்களில் யார் தன்னுடைய சகோதரனுக்கு நன்மை செய்வதற்கு சக்தி பெறுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்யட்டும் என்று சொல்கிறார்கள். அதேபோன்று வஹைருன்னாசி அன்ஃபஹும் லின்னாஸ், உங்களில் அதாவது மனிதர்கள் மிகவும் சிறந்தவர், மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அதாவது நம்முடைய ஊர்களிலே வசிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருப்பார்கள், கஷ்டப்படக்கூடிய இருப்பார்கள். எனவே நாம் அவர்களுக்கு முடிந்த நன்மைகள் செய்வோம் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த அமலாக இருந்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹுத்தலா அதற்கு அதிகமான நன்மைகளை தருவான். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கஷ்டம் என்பது அல்லாஹுத்தாலா வழங்கியிருக்கக்கூடிய இந்த சோதனை என்பது இது எல்லா நாளும் கஷ்டமாக சோதனையாக இருக்காது. அல்லாஹுத்தாலா சோதனைகளை கஷ்டங்களை தருவான், அதற்கு பின்னால் இன்பகரமான மகிழ்ச்சியான நிலைமையும் ஏற்படுத்துவான். எனவே நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும், அல்லாவின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும், அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். நாளை எது நடக்குமென்று நமக்கு தெரியாது, அது அல்லாவுடைய கையிலே இருக்கிறது. எனவே நல்லதாக அமைய வேண்டுமென்று நாங்கள் அல்லாவிடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதிகமாக நாம் அல்லாவின் பக்கம் அல்லாவிடம் நாங்கள் நெருங்குவோம், அல்லாவின் மீது தவக்குள் வைப்போம், அதிகமாக அல்லாவிடத்திலே துவா செய்வோம். இந்த சோதனை, இந்த கஷ்டம், இந்த நோய், இந்த நோயை விட்டும் அல்லாஹுத்தலா நமக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், விடுவை தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்வோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.